ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சகப்பு பட்டன் அமுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்றைக்கி நம்ம காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கறி குழம்பு விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி சாதம் சப்பாத்தி கூடையும் சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சுக்கலாம் அதில் கொத்தமல்லி விதை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகமும் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பட்டை ரெண்டு துண்டு பட்டை போட்டுக்கலாம் கிராம்பு ஒரு நாலு பீஸ் கிராம்பு போட்டுக்கோங்க கூடவே கல்பாசி போட்டுக்கோங்க இந்த கல்பாசி போட்டாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசகசா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இது கிரேவிக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும் இதை எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வாசம் வரும் அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க இப்போது ஒரு கப் தேங்காய் போட்டுக்கலாம் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவுன்னது போட்டிருக்கேன் அதையும் லேஸாக வறுத்துட்டு இதை ஆற வச்சிடலாம் இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் கல்பாசி ஒன்று போட்டுக்கோங்க அந்த கல்பாசி எண்ணெயில் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சோம்புவும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் பொரியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் புதினா இலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க புதினா போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி தழை அதையும் போட்டுக்கோங்க இதை போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலைலாம் அந்த எண்ணெயிலேயே வதங்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா அந்த சின்ன வெங்காயம் வதக்கிக்கோங்க அப்போ தான் கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் அது வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு அந்த வெங்காயத்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போது அது நல்லா வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அந்த தக்காளியவும் அதில் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டோம்னா நல்லா மசிஞ்சி வரும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்ட எடுத்தாக்க நல்லா அந்த தக்காளியெலாம் மசிஞ்சு கொடுத்துரும் அதனால் லேஸாக சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க இப்போ அது வதங்குறதுக்குள்ளார நம்ம வறுத்து வச்சோம்ல அதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மசாலாவை இப்போ திறந்து பார்த்தோம்னா நல்லா தக்காளி கொஞ்சம் மசிஞ்சிருக்கும் அந்த தோல்லாம் எடுத்துக்கிட்டு வரும் நல்லா இப்படி குத்தி விடுங்க மசித்த மாதிரி வந்துடும் இப்போது மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏற்கனவே வர கொத்தமல்லியும் நம்ம போட்டிருக்கோம் இது கறி மசாலா தூள் அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் கறி மசாலா வேணாலும் போட்டுக்கலாம் கரம் மசாலா தூள் இருந்தால் அதையும் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த பச்சை வாசம் கொஞ்சம் போகணும் இப்போது நல்லா வதக்கியாச்சு இப்போது கட் பண்ணி வச்ச காளானை போட்டுக்கலாம் காளான் வந்து ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணாதீங்க கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் நான் இரநூறு கிராம் காளான் எடுத்திருக்கேன் அதை தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கருத்து போகாமல் இருக்கும் அரிஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வர மாதிரி வரும் காளான்லேருந்து அதனால் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போது அரைச்சி வச்சால் அந்த மசாலாவையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு கிரேவி ரொம்ப திக்காக வேணும் உங்களுக்கு நிறைய குழம்பு வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காக வரும் இப்போது உப்பு போட்டுக்கலாம் முன்னாடி தக்காளி வதக்க மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ தண்ணி வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போது தண்ணி ஊற்றி குக்கரை மூடியாச்சு மூடிட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா போதும் காளான் சீக்கிரம் வெந்துடும் இப்போ ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ தான் பாருங்கள் இப்போ நம்மளோட குழம்பு பாருங்கள் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது இட்லி கூட சாப்பிட்றதுக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் எப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டு வருமோ அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க Thank you.